வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் பொதுவாக ரெண்டு கான்ட்ராஸ்டான ஐடியாஸை நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல கொண்டு வரப்போ நம்ம தோ ஆல் தோ யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் பொறுப்பா இருக்கான் அப்படின்னா அவன் சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்பா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சின்ன பையன் ஆனால் பொறுப்பா இருக்கான் இதை சொல்றது தான் நம்ம வந்து கான்ட்ராஸ்டான ஐடியாஸை சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் தான் நம்ம தோ ஆல் தோ இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுலயும் ஸ்பெசிபிக்கா சில சமயங்களில் நம்ம சின்ன பையனா இருந்தா கூட எவ்வளவு பொறுப்பா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு கூட அப்படின்ற ஒரு வார்த்தையை எம்போசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம எம்போசைஸ் பண்ணுறதுக்கு ஈவன் தோவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த தோ ஆல் தோ அண்ட் ஈவன் தோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஈவன் இஃப் ஈவன் ஆஸ் ஈவன் வென் அண்ட் ஈவன் சோ இதை பற்றியெல்லாம் தான் நம்ம டீடெயில்டாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஈவன் தோ மாதிரி சிமிலரா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் ஆனால் இது ஒன்று ஒன்றுக்கு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்குது எந்த இடத்துல நம்ம வந்து ஈவன் ஈஃபை யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல ஈவன்எஸை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம ஈவென்டோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஈவென்சோ ஈவென்சோ ஈவென் தோ அப்படி சிமிலராக இருக்கு இல்லையா அதனாலயே இந்த ஈவென்ட்ஸோவை நிறைய பேர் அப்படியே ஈவன் தோ மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்னு என்ன அப்படின்னா ஈவன் தோ மாதிரி ஈவென்ட்ஸோ ஒரு கிடையாது ரெண்டு சென்டென்ஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயங்கள் தான் ஆனா ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து ஈவன் யூஸ் பண்ணுவோம் அது என்ன ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரியான விஷயம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தங்கம் இவ்வளவு விலை விக்குது அப்படி இருந்தாலும் இந்த மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பவே இவ்வளவு மக்கள் நகை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா சோ இந்த மாதிரி இடங்கள்லதான் ஈவன் சோவை யூஸ் பண்ணுவோம் சோ மாதிரி இது வந்து ஒரு கன்ஜங்ஷன் இல்ல சோ அதனால இந்த ஈவன் சோவை நம்ம வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வர முடியாது இது ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம் அவ்வளவுதான் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல இது ஒரு பண்ண முடியாது ஈவன் சோ பீப்புள் கீப் பையிங் ஜுவல்டு கீப் ஜுவல்ரி இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ இதையே நம்ம வேற ஏதாவது ஒரு கன்ஜெங்ஷனோட சேர்த்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து தனித்தனியா யூஸ் பண்ணோம் சென்டென்ஸ் வந்து தனித்தனியா இருந்துச்சு ஈவன்ஸோ கன்ஜெங்ஷன் இல்லைன்னு சொன்னோம் இந்த பட்டை சேர்த்துட்டு இப்படி நம்ம கன்டினியூ பண்ணலாம் people ஃபார் buying மச் இப்படி கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதே மாதிரியான இன்னொரு சென்டென்ஸ் அந்த பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க அப்படி இருந்து அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஆன ஐடியாஸ் ஒன்னு வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் ஈவன் சோ இங்கிலீஷ் இங்கிலீஷ்லி இப்போ இந்த ஈவென்ட்ஸோக்கும் ஈவென்டோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அட்ரெலாம் நம்ம பார்த்திடலாம் ஸோ தோ வந்து ஒரு கன்ஜஙங்ஷன் ஈவன்ஸோ இல்லை ரெண்டாவது கான்ட்ராஸ்டான ஐடியாஸை சொல்கிறப்ப எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து ஈவென்ட் தோவை நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் ஈவன் சோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்பிரைசிங் ஃபேக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஈவன் சோவை யூஸ் பண்ணுவோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம் வந்து ஒரு சின்ன கார் தான் அப்படி இருந்தும் அதில் எங்களோட எல்லா ஜாமான்களையும் எங்களால் வைக்க முடிஞ்சிச்சு அதில் இடம் பத்துனுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கட் மாதிரியே ஃபிட்டோடைய பாஸ்ட் ஃபார்மும் ஃபிட்டு தேர்ட் ஃபார்மும் ஃபிட் அந்த மாதிரி வச்சும் நம்ம சொல்லலாம் இல்லை ஃபிட்டடடும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல ஃபிட் இல்லை ஃபிட்டட் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இட் வாஸ் அ ஸ்மால் கார் ஈவென்ட் ஸோ இட் ஃபிட்டு ஆல்வர் லக்கேஜ் ஈவன் ஸோ இட் ஃபிட்டட் ஆல் அவர் லக்கேஜ் அப்படி சொன்னாலும் ஓகே தான் ஸோ இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இட் வாஸ் அ ஸ்மால் கார் ஈவென் ஸோ இட் வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் ஆல் அவர் லக்கேஜ் அப்படி சொன்னாலும் ஓகே தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஈவன்ஸ் ஓவை யூஸ் பண்ணோம் இப்போ அவனுடைய கட்டுரைகள்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஆனா கூட எங்க டீச்சர் அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ ஹிஸ் எஸ்ஏ வாஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஈவன் ஸோ டீச்சர் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் எஃபோர்ட் ஹிஸ் எஸ்ஏ வாஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஈவன் ஸோ அவர் டீச்சர் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் எஃபோர்ட் ஸோ அப்போ ஈவன் ஸோ நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈவன் ஆஸ் ஸோ ஈவன் ஆசை பொறுத்த வரைக்கும் நாம டூ சைமல்டேனியஸ் ஆன் கோயிங் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆசுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்று வந்து என்னன்னா ஆஸ் வென் அண்ட் பைல் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம் அதில் வயல் மாதிரியே நம்ம வந்து ஆசை யூஸ் பண்ணுவோம் அதாவது டூ சைமல்டேனியஸ் லாங் ஆக்ஷன் அந்த மாதிரி இடங்களை நம்ம வந்து ஆசை யூஸ் பண்ணுவோம் சாதாரண ஷார்ட் ஆக்ஷனுக்கும் நம்ம ஆசை யூஸ் பண்ணலாம் வென் மாதிரி ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தப்போ கூட அவ என்னோட தீசிஸ் தான் டைப் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ டூ ஆன் கோயிங் ஆக்ஷன் ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்றோம் நாம பேசிட்டு இருந்தோம் அவ டைப் பண்ணிட்டு இருந்தா அப்படி நம்ம கம்பேர் பண்றோம் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து ஈவன் ஆசை யூஸ் பண்ணுவோம் ஸோ ரெண்டுமே வந்து லாங் ஆக்ஷன் நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அவ்வளவு டைப் பண்ணிட்டே இருந்தா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈவன் ஆசை யூஸ் பண்றோம் ஸோ ஈவன் ஆஸ் வி வேர் டாக்கிங் ஷி வாஸ் டைப்பிங் மை தீசஸ் ஈவன் ஆஸ் வி வேர் டாக்கிங் ஷி வாஸ் டைப்பிங் மை தீசஸ் இப்ப அதே மாதிரி அவன் வந்து ஹையர் செகண்டரி படிச்சிட்டு இருந்தப்ப கூட அவன் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ லாங் ஆன் கோயிங் ஆக்சன் ஈவன் அஸ் ஹி வாஸ் ஸ்டடிங் ஹையர் செகண்டரி ஹி வாஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் ஈவன் அஸ் ஹி வாஸ் ஸ்டடிங் ஹையர் செகண்டரி ஹி வாஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் ஈவன் அஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இடியே விழுறப்ப கூட அவன் அமைதியா இருப்பான் இடியே விழுந்தாலும் கூட அவன் அமைதியா இருப்பான் ஈவன் அஸ் தண்ட ஃபால்ஸ்

இப்போ நம்ம வந்து அந்த சமயத்துல கூட அப்படின்னு ஒரு டைம் ரெஃபர் பண்றப்ப ஈவன் அசை யூஸ் பண்ணோம் இல்லையா இப்போ அதே மாதிரி நம்ம ஈவன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்களான்னா ஈவன் வெண்ணுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட இவங்க இதை பண்ணுவாங்க இதை பண்ணினாங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஈவன் வெண்ணை ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஈவன் அசுக்கும் ஈவன் வெண்ணுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க டூ சைமல்டேனியஸ் ஆன் கோயிங் ஆக்ஷன் கம்பேர் பண்ணுறதுக்கு காண்ட்ராஸ்டிங்காக சொல்கிறதுக்கு நம்ம ஈ ஈவன் அசை யூஸ் பண்ணலாம்னு நம்ம சொன்னோம் நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப கூட அவப் பண்ணிட்டு இருந்தா அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அந்த இடத்துலலாம் ஈவன் வேன் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது ஏன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட இவங்க இதை பண்ணாங்க இதை பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஈவன் வெனை யூஸ் பண்ணுவோம் இப்போது மழை பெய்யுறப்ப கூட மழை பெய்யுறப்ப யாரும் வாக்கிங் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் கூட நான் விடாமல் மார்னிங் வாக்குக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து ஈவன் வேன்ன ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவோம் ஈவன் வென் இட் ரைம்ஸ் ஐ கோ ஃபார் மை மார்னிங் வாக் ஈவன் வென் இட் கோார் ஐ கோ ஃபார் மை மார்னிங் வாக் அதே மாதிரி எங்க பாட்டி உடம்பு செல்லாம இருந்தப்ப கூட அவர் வந்து பார்க்கல அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட இவங்க இத செஞ்சாங்க செய்யல இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஹி பே விசிட் ஈவன் வென் அவர் கிராண்ட்மோ ஒசிக் இப்போது நாம ஈவன் வென்னையும் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈவன் இஃப் ஈவன் இஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஈவன்டோ மாதிரியே அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஈவன் இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஈவன் இப்ப யூஸ் பண்ணுவோம் இப்போது அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஈவன் இஃபை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுறதுக்கு அதே மாதிரி அன்ரியல் சுச்சுவேஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்ம ஈவன் இப்ப யூஸ் பண்ணுவோம் ஈவன் தோ பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபேக்ட்ஸ் இத பத்தி சொல்றதுக்கு தான் நம்ம ஈவன் தோவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஈவன் தோவை பொறுத்த வரைக்கும் எல்லா டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஈவன் எஃப்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்ல அவ உடம்பு செல்ல தான் இருந்தா கூட வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் உடம்பு செல்லனா கூட வேலை செய்யறா ஷி வாக்ஸ் ஈவன் இஃப் ஷி இஸ் சிக் ஷி வாக்ஸ் ஈவன் இஃப் ஷி இஸ் சிக் இப்போ பியூச்சர் ரெஃபர் பண்ணி ஒன்னு சொல்லலாம் அவ படிக்காட்டி கூட பாஸ் பண்ணிடுவா அவ ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஈவன் இஃப் ஷி டசன் ஸ்டடி பாஸ் த டெஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் இன்டெலிஜென்ட் இப்படி நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு ஒர்க் பாசிபிலிட்டிஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம் ஒரு ஒர்க் அது நைட்டு முழுக்க ஆனாலும் சரி இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நைட்டு முழுக்க ஆனாலும் சரி நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக கூட ஆகலாம் அப்படி ஆணிச்சினாலும் சரி இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படும் ஈவன் இஃப் இட் டேக்ஸ் ஆல் நைட் வி மஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஈவன் இஃப் இட் டேக்ஸ் ஆல் நைட் வி மஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஒர்க் அடுத்தது ஈவன் இஃப் நம்ம நிறைய அன்ரியல் சுச்சுவேஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அன்ரியல் அப்படின்னா இமேஜினரி அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அப்படி நடந்தால் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஈவன் இஃபை யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல ஈவன் தோ ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம் ஈவன் இஃபை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம வந்து அது வந்து அன்ரியல் இமாஜினரி அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்காகவே ஃபியூச்சரை பற்றி பேசினா கூட நம்ம வேர்பை வந்து பாஸ்ட் ஃபார்மில் சொல்லுவோம் நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் இது வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஒரு காமன் மெத்தட் இது நம்ம வந்து அன்ரியலாக ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்களான்னா நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்மை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரிதான் ஈவன் இஃபுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க வா நான் உன்னை வெலை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க நோனும் நான் வரமாட்டேன் என்ன செவ்வாய் கிரகத்துக்கே அழைச்சிட்டு போனாலும் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ அவங்க கண்டிப்பா நம்மளை வந்து மாசுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஆனால் கூட நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா அங்கே கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதுதான் நம்ம வந்து இமேஜினரி அன்ரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இதுக்காகவே

இதுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போறது இல்ல இருந்தா கூட நம்ம ஜெனரலா ஒரு விஷயம் சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளான விஷயத்த கூட நம்ம சொல்லுவோம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ ஐ உடன் டூ இட் ஈவன் இஃப் ஐ காட் பெய்ட் அ க்ரோர் ஈவன் இஃப் ஐ காட் பெய்ட் அ க்ரோர் ஐ உடன் டூ இட் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த இடங்களில தான் நம்ம வந்து அன்ரியல் சுச்சுவேஷன் இமேஜினரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஃபைனலா ஈவன் தோவை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம் எதுக்காக அப்படின்னா பாஸ்ட் ஈவெண்ட் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்லல பாஸ்ட் ஈவெண்ட்டை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம ஈவன் இஃபை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஸோ அந்த இடங்கள்ல வேற வழியை கிடையாது நம்ம ஈவன் தோவை தான் யூஸ் பண்ணி ஆகணும் இப்போ அவள்கிட்ட பணம் இருந்தாலும் அவ எனக்கு உதவ மறுத்துட்டாள் அவ கிட்ட பணம் இருந்தும் கூட அவ எனக்கு உதவ மறுத்துட்டாள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஈவன் தோ யூஸ் பண்ண போறோம் ஏன்னா ஈவன் இஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது பாஸ்ட் ஈவெண்ட்டை ரெஃபர் பண்றதுக்கு ஈவன் பண்றது இல்லை ஸோ ஈவன் தோ ஷி ஹேட் மீ அப்படிதான் நம்ம சொல்லணும் நீங்க வேணுமானா அவகிட்ட பணம் இருந்தா கூட அவ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படி நீங்க சொல்றதுக்கு வேணா ஈவன் இஃப் ஷி ஹேட் மணி ஷி வுட் நாட் ஹெல்ப் மீ அப்படி நம்ம சொல்லலாம் பட் இந்த மாதிரி பாஸ்ட் ஈவெண்ட்டை ரெஃபர் பண்றப்ப நம்ம ஈவன் இஃபை யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல நம்ம ஈவன் தோவை தான் யூஸ் பண்ணணும் இப்ப நம்ம அப்படியே ஒரு அப்டிராக்ட பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவென்ட்ஸோ பார்த்தோம் ஸோ டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் அதுல ஒண்ணு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஈவன்ஸோவை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஈவன் ஆசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லாங் சைமல்டேனியஸ் ஆக்ஷனை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து ஈவன் ஆசை யூஸ் பண்ணுவோம் ஸோ ஈவன் வென் வந்து டைமை ரெஃபர் பண்றதுக்கு தான் ஆனா வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட இவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஈவன் வென்ன யூஸ் பண்ணுவோம் ஈவன் இப்போ பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஈவென்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ அன்ரியல் அண்ட் இமேஜினரி சுச்சுவேஷனுக்கும் நம்ம ஈவன் இஃபை யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் நாம ஈவன்ஸோ ஈவனாஸ் ஈவன் வென் அண்ட் ஈவன் இஃப் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்